மக்கள் கட்சி தான் 2026 ஆட்சியை பிடிக்கும், அதற்கு 60 சட்டமன்ற இடங்களை கைப்பற்றினால் போதும் என்றும் அன்புமணி அவர்கள் கூறுகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்து தோல்வியடையும் போது அவர்கள் இதே மாதிரி தனித்து நின்று தங்களுடைய பலத்தை நிரூபித்துவிட்டு மீண்டும் கூட்டணி வைப்பதே அவர்களுடைய வழக்கம். 16 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்டு அன்புமணியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து சுமார் 5.5% இடங்களை வாக்குகளை பெற்றார்கள். ஒரு இடங்களை கூட அவர்கள் பிடிக்கவில்லை. ஆனாலும் அப்போது திமுக அதிமுகவிற்கான வாக்கு வித்தியாசம் சுமார் 1% மட்டுமே இருந்தது. 1% வாக்கில் திமுகவானது தோற்றது. திமுகவானது பாமகவுடன் கூட்டணியை அமைத்திருந்தாலோ அல்லது மக்கள் நல கூட்டணியுடன் கூட்டணி அமைத்திருந்தாலோ அப்போதைய தேர்தலை வெற்றி பெற்றிருக்கலாம் என்று கூறப்பட்டது. பாமக இப்படி தங்களின் சதவீத பலத்தை நிரூபித்ததால் அடுத்த தேர்தலில் அதிமுக உடன் கூட்டணியை அமைப்பதற்கு அவர்கள் தகுதி பெற்றார்கள். அடுத்த 2 தேர்தல்களையும் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து சந்தித்தார்கள். அதில் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் தோற்று போனார்கள். அன்புமணியும் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் தோற்று போனார். என்றாலும் ஜெயலலிதா போல் இல்லாமல் எடப்பாடி அவர்கள் பாமகவுக்கு வாக்குறுதி அளித்தபடி ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வழங்கினார். அதில் அன்புமணி வெற்றி பெற்று தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். என்றாலும் வெளியே இவ்வளவு பேசும் அன்புமணி அவர்கள் நாடாளுமன்றம் சரியாக செல்வதில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்காக வெளியே நிறைய குரல் கொடுக்கும் அன்புமணி அவர்கள் நாடாளுமன்றம் சென்றும் குரல் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. 19 நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றாலும் அப்போது நடைபெற்ற 26 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல்களில் சிலவற்றை வென்று எடப்பாடி அவர்கள் தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபித்து அரசாங்கத்தை தக்க வைத்து கொண்டால் இதில் வட மாவட்டங்களில் சில தொகுதிகளிலும் அவர் வெற்றி பெற்றது. இதற்கு பாமகவின் வாக்கு வங்கியும் ஒரு காரணம் என்று அவர் நம்பினார். இதனால் மேலும் 2021 பாமகவுக்கு 23 சட்டமன்ற தொகுதிகளை வழங்கி பாமகவுடன் கூட்டணி வைத்ததோடு பாமக கேட்ட வன்னியர்களுக்கு 5.5% இடஒதுக்கீட்டையும் வழங்கினார். வன்னியர்களுக்கு 5.5% இடஒதுக்கீடு வழங்கியும் பாமகவானது அந்த தேர்தலில் தோல்வி கண்டு வெறும் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே பெற்றது. 23 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக 19 சட்டமன்ற தொகுதிகளில் படுதோல்வி கண்டது. அதற்கு 5.5% இடஒதுக்கீடு வழங்கியும் பாமகவானது வட மாவட்டங்களில் தோல்வி பெற்றிருப்பது பாமகவிற்கு வன்னியர்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கை கேள்விக்குறியாக்குகிறது. எனவே வருங்காலத்தில் கூட்டணி வைக்க அதிமுக கட்சி தயங்கும். திமுக அவர்கள் ஏற்கனவே வெற்றி கூட்டணியாக திருமாவளவன் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் என்று இருப்பதால் அவர்கள் பாமகவை தற்போதைக்கு சேர்த்து கொள்ள மாட்டார்கள். அதிமுக அணிக்கு சென்றாலும் தொகுதிகளின் எண்ணிக்கை பகுதியாக குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே அன்புமணி அவர்கள் மீண்டும் ஒருமுறை பலத்தை நிரூபிப்பதற்காக பாமகவானது தனித்து போட்டியிடும், 2026 ஆட்சியை பிடிக்கும் என்று கூறியிருக்கிறார். இதில் அவர் கூறும் மற்றொரு முக்கிய கருத்து 60 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றால் நாம் முதலமைச்சராகலாம் என்பது. தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அமைக்க வேண்டுமானால் குறைந்தபட்சம் 118 சட்டமன்ற உறுப்பினர்களை கைப்பற்ற வேண்டும். அல்லது கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து 118 இடங்களை பெற வேண்டும் என்பதே விதி. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெறும் 60 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து தாங்கள் வெற்றி பெறுவோம் என்று கூறுவது சிலருக்கு நகைப்பை ஏற்படுத்தலாம். என்றாலும் சந்திரசேகர் போன்ற இந்தியாவின் பிரதமர்கள் கூட வெறும் 50 எம்பிக்களை வைத்து பின்னர் மற்ற கட்சிகளின் ஆதரவை பெற்று பிரதமராகி சுமார் 6 வரை இருந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். கூறியபடி அவர்கள் 60 சட்டமன்ற இடங்களை பெறுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியுமா என்று பார்க்கலாம். பாமக 60 சட்டமன்ற தொகுதிகளை பிடிக்கிறது என்றால் 174 இடங்கள் இருக்கின்றன. இந்த 174 இடங்களில் திமுக அல்லது அதிமுக சுமார் 120 இடங்களை கைப்பற்றினால் மற்றொரு அணியானது 54 இடங்களை பிடிக்கும். திமுக அல்லது அதிமுக எந்த கட்சி 120 இடங்களை பிடிக்கிறதோ அந்த கட்சியானது ஆட்சி அமைக்கும். உள்ள 174 இடங்களில் திமுக அல்லது அதிமுக ஏதாவது ஒரு கட்சி 100 இடங்களையும் மற்றொரு கட்சியின் கூட்டணி 74 இடங்களையும் பிடிக்கிறது என்றால் ஆட்சி அமைப்பதற்கு, உதாரணத்திற்கு திமுக 100 இடங்களை பிடிக்கிறது என்றால் திமுகவிற்கு ஆட்சி அமைப்பதற்கு மேலும் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. ஆனால் பாமகவிடம் 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். எனவே பாமக ஆதரவுடன் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும்.
அதிமுக கூட்டணியானது சுமார் 74 இடங்களை பிடிக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்போது பாமக வசம் 60 இடங்கள் இருக்கிறது என்று வைத்துக்கொண்டாலும் பாமகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்தால் சுமார் 134 இடங்கள் வரும். அவர்கள் இணைந்து ஆட்சியை தக்க வைக்க முடியும். அந்த நேரத்தில் அன்புமணி அவர்கள் பேரம் பேசலாம், எங்களுக்கு முதல் 2.5 ஆண்டு ஆட்சிகளை விட்டுத்தர வேண்டும், அல்லது கடைசி 2.5 ஆண்டு ஆட்சி காலத்தையோ அல்லது கடைசி 2 ஆண்டு கால ஆட்சி காலத்தையோ விட்டுத்தரும் என்று பேரம் பேசி ஆட்சி அமைக்கலாம். ஆனால் உண்மையில் பாமகவில் 60 இடங்களை பிடிக்க முடியுமா என்றால் முடியாது. தனித்து நின்று அதிகபட்சமாக 1991 4 இடங்களை பிடித்தார்கள். தற்போது 2021 அதிமுகவுடன் கூட்டணி வைத்தும் அவர்கள் 4 இடங்களை மட்டுமே பிடித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது தனித்து நின்று பாமக 1996 வென்ற 4 தொகுதிகளை கூட கைப்பற்ற முடியாத அளவுக்கு அவர்கள் வலுவிழந்திருக்கிறார்கள் என்பதே உண்மை. பாமகவானது தனித்து போட்டியிட்டால் அவர்களால் 1 இடங்களில் கூட வெற்றி பெறுவது கடினம் என்பதே என்னுடைய கருத்து. தப்பித்தவரி அன்புமணி அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று வரலாம். எனவே அன்புமணியின் முதல்வர் பதவி கணிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதே என்னுடைய கருத்து.